காஃபி பெரியராக நீங்கள் காஃபி அதிகமாக குடிக்கிறத தவிர்க்க முடியாமல் வேறு மாற்று வழி தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது வணக்கம் நண்பர்களே நான் உங்க தோழி ஷிவானி நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் சிக்கரி த ட்ரூ காஃபி ஒரு கப் காஃபியில் தொண்ணூத்தஞ்சு மில்லிகிராம் கெஃபைன் இருக்குது இது அதிகமாக குடிக்கிறதால குமட்டல் மலச்சிக்கல் பதட்டம் ஓய்வின்மை மற்றும் தூக்கமின்மை ஏற்படும் இது தொடர்ந்து பருகிட்டு வர்றதால சிறுநீரக கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உலகில் அதிக மக்கள் காஃபி பழக்கத்திற்கு அடிமையாகியிருக்காங்க அதில் பலருக்கு தான் அடிமையானதே தெரியாமல் இருக்குது ஒரு சிலருக்கு தெரிஞ்சும் அதை குறைக்கவும் முடியாமல் நிறுத்தவும் முடியாமல் இருக்காங்க அப்படி உள்ளவங்களுக்கு இந்த சிக்கரி காஃபி நல்ல மாற்று மருந்து மேற்கு ஆசியா ஐரோப்பா வடக்கு ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளை தாயகமாக கொண்ட இந்த சிக்கரி ஒரு காட்டு தாவரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈஜிப்ட் நாட்டில் இந்த சிக்கரி தாவரத்தோடைய மருத்துவ குணம் அறிஞ்சு இதை அதிக அளவில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க பண்டைய கிரேக்க மற்றும் ரோம் நாடுகளில் கல்லீரல் சம்பந்தமான கோளாறுகள் மற்றும் பசியின்மைக்கு இந்த சிக்கரி தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட டானிக்கு மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க

பிறகு உலக மக்களால இந்த சிக்கரி காஃபி அதிக அளவில் பருகப்பட்டுச்சு போர்களின் முடிவின் பிறகு இந்த சிக்கரி காஃபியோட பயன்பாடு குறைய ஆரம்பிச்சது ஏன்னா காஃபி பீன் திருப்பி எல்லார் கப்லயும் வர ஆரம்பிச்சிடுது இதோட வேர்கள்ல அதிகளவில் இனுலின் சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது இது இயற்கை முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியமான உடலமைப்பு கொண்டு வர்றதுக்கும் உதவுது இனுலின்ற காம்பவுண்ட் ப்ரீபயோட்டிக் அது நம்ம வயிற்றுல உள்ள நல்ல பாக்டீரியாவோட வளர்ச்சியை தூண்டிவிடுது இவை உணவு செரிமானத்தை அதிகரிக்கக்கூடியதா இருக்கு மேலும் இந்லின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை செலவை குறைக்குது விஞ்ஞானிகள் நீரிழிவு உள்ள எலிகளுக்கு எட்டு வாரம் தொடர்ந்து இந்த சிக்கரிய கொடுத்து வந்தாங்க எட்டு வாரத்துக்கு அப்புறம் அதோட சர்க்கரை அளவு ரத்தத்துல குறைஞ்சு காணப்பட்டது இந்த எண்ணுலின் என்ன பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடுற எல்லா உணவுலையும் சிறிய அளவாவது இருக்கும் அதோடைய செரிமானத்தை தூண்டி விடுது நீரிழிவு உள்ளவங்களுக்கு இன்சுலின் ஹார்மோன் அதிக அளவுல சிரிக்கக்கூடியதா இருக்கும் ஆனா அது பயன்படக்கூடியதா இருக்காது அந்த பிரச்சனையை இது தீர்க்கக்கூடியதா இருக்கு இதுல மேகனீஸ் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இது ஆரோக்கியமான மூளை செயல்பாட்டை தூண்டிவிடுது கொரியால நடத்தின ஆராய்ச்சியின் மூலயமா இது உடலுக்கு கேடுதல் விளைவிக்கக்கூடிய கூடிய சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால குறைச்சு ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவை தூண்டிவிடுது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நடத்தின ஆராய்ச்சியில இந்த சிக்கரி காஃபியை தொடர்ந்து குடிக்கிறதால எலும்பு தேய்மானம் கட்டுக்குள்ளாகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேலும் கோலன் மற்றும் மார்பக புற்றுநோய் வராம தவிர்க்கலாம் அவங்க ஆராய்ச்சியின் முடிவுல இதை உறுதி செஞ்சிருக்காங்க இதுல விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இது உங்களுடைய இளமையை தக்க வச்சுக்க உதவும்

நீங்க குடிக்கும்போது போது உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க நிறுத்திக்கிறது நல்லது இதையும் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது இதுல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதோ அதை கன்சிடர் பண்ணுங்க காஃபி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதிகமாக குடிக்கிறது கெட்டது இது உறுதி அடுத்த மாதத்துக்கான உங்க மல்லிகை ஜாமா லிஸ்ட்ல இந்த சிக்கரி இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் என்னோட சேர்ந்து நீங்க புது விஷயங்களை கத்துக்க முடியும் நாளைக்கு நான் வேற ஒரு நியூ டாபிக் வரேன் கற்போம் கற்பிப்போம் நன்றி வாழ்க வளமுடன்